வணக்கம் மாணவர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் மாணவர்களே இன்று நாம் இக்காணொலியின் வழி நான்காம் ஆண்டிற்கு உட்பட்ட மூதுரையை பார்க்கவிருக்கின்றோம் மாணவர்களே இம்மூதுரையை இயற்றியவர் ஒளவையார் என்ற சிந்தனையோடு இப்பொழுது நாம் இன்றைய பாடத்தை தொடங்குவோம் மாணவர்களே மூதுரையையும் அதன் பொருளையும் அறிந்து கூறுவர் எழுதுவர் என்ற உள்ளடக்கத்தரத்தின் தொடர் நடவடிக்கையை அமைந்திருக்கும் நான்காம் ஆண்டுக்கான மூதுரையையும் அதன் பொருளையும் அறிந்து கூறுவர் எழுதுவர் என்ற கற்றல் தரத்திற்கேற்ப இக்காணொளி அமைந்துள்ளது மாணவர்களே இப்பாட இறுதிக்குள் அல்லது இக்காணொலியின் இறுதிக்குள் மாணவர்கள் நான்காம் ஆண்டுக்கான மூதுரையையும் அதன் பொருளையும் அறிந்து கூறுவர் எழுதுவர் என்பது இதன் நோக்கமாகும் எனவே இந்நோக்கம் நிச்சயம் உங்களை அடையும் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் இன்றைய பாடத்திற்கு செல்வோம் மூதுரையை இயற்றியவர் ஒளவையார் என்று சற்று முன்பு கூறியிருந்தேன் இப்பொழுது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மூதுரையை வாசித்து பார்ப்போம் கல்வி ஒரு ஒரு ஒருவருக்கு என்று எழுதக்கூடாது இங்கு ஆசிரியர் தவறாக எழுதியிருக்கின்றார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளவும் கூடாது இலக்கியம் எப்படி இயற்றப்பட்டதோ அப்படியே நாம் எழுத வேண்டும் பயன்படுத்த வேண்டும் நன்றி ஒருவர்க்கு செய்த காலன்னி என்று தருங்கோல் என வேண்டா என்று தருங்கோல் என வேண்டா என்று சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன் என்று தருங்கோ என்று எழுதவில்லை ஔவையார் என்று தருங்கோ லெனவேண்டா நின்று தளரா வளர்த்திங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் இங்கு எப்படி சொற்கள் உடைத்து உடைத்து எழுதப்பட்டிருக்கிறதோ மாணவர்கள் அப்படித்தான் எழுத வேண்டும் இந்த மூதுரை பகுதியை இப்பொழுது ஒவ்வொரு சொல்லாக ஆசிரியர் விளக்குகின்றேன் நன்றி என்றால் உதவி நன்றி ஒருவருக்கு நாம் யாராவது ஒருத்தருக்கு ஒருவருக்கு நன்றி செய்தால் செய்தக்கால் அன்னன்றி நம்ம செய்த நன்றிக்கு உடனடியாக பிரதிபலன் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும் அதை விட்டுட்டு நான் அவருக்கு உதவி செஞ்சேன் இன்னையும் அவருக்கு எனக்கு உதவி செய்யலை அல்லது எப்போ செய்வார் எப்போ கொடுப்பார் அப்படின்னு என்று தருங்கோல் என்ன வேண்டாம் எப்போ திருப்பி தருவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம் இதை நான் சொல்லலை ஒளவையார் சொல்லியிருக்காங்க எப்பொழுது திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு நாம் வந்து அதை என்ன வேண்டாம் அதை பற்றி கருத வேண்டாம் சரிங்களா இதை என்ன செய்திருக்காங்க ஒவ்வையார் வந்து ஒரு தென்னை மரத்தை பார்த்து இந்த பட்டறிவு அவருக்கு கிடைத்து அதை மூதுரையாக வடித்து நமக்கு கொடுத்துருக்கின்றார் நின்று தளரா வளர்த்தெங்கு அதாவது நின்று வளர்ந்து உயர்ந்து நிற்கக்கூடிய தென்னை மரம் தாளுண்ட தென்னை மரத்திற்கு நீர் நம்ம எங்கே ஊற்றியிருப்போம் மேலே ஏறி போய் ஊற்றியிருக்குமா இல்லை அதோடைய வேரில் ஊற்றிருக்கும் அதுவும் நல்ல தண்ணி ஊற்றியிருக்குமா மழை தண்ணி ஊற்றியிருப்போம் அல்லது அங்கு வாய்க்கால் வழி ஓடக்கூடிய நீரை அள்ளி ஊற்றியிருப்போம் இப்படி நாம் ஊற்றிய நீரை உடனடியாக அது திருப்பி தரல அந்த தென்னை மரம் அது நின்று வளர்ந்து உயர்ந்து நம் வேரில் ஊற்றிய நீரை அது தலையில் சுமந்து தருகிறது அதுவும் எப்படி தருகிறது சுவை மிகுந்த இளநீராய் தருகிறது அதுபோல நாம் வந்து இன்று ஒருவருக்கு ஏதேனும் உதவி செய்திருப்போம் அவர் எப்பொழுது அந்த உதவிக்கு கைமாறு செய்வார் அல்லது திருப்பி கொடுப்பார் என்றெல்லாம் எண்ணக்கூடாது என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது காரணம் இந்த பாடத்தைத்தான் நமக்கு தென்னை மரம் வந்து வலியுறுத்துகிறது ஒருநாள் நாம் செய்த உதவி பயன்தகு உதவியாக நம்மை மீண்டும் வந்து சேரும் எப்படின்னா தென்னை மரத்திற்கு அதனுடைய வேரில் நீரை ஊற்று கொண்டோம் அதை முத முதல்ல நடமோ தண்ணி ஊற்றிருப்போம் சில பேர் இதை ஊற்றுறதும் மறந்துருப்பாங்க ஆனால் நாம் செய்த உதவிக்கு தென்னை வேரில் ஊற்றி நீரை தலையில் சுமந்து நமக்கு சுவை மிகுந்த இளநீராய் கொடுப்பதைப் போல நம்மிடம் உதவி பெற்றவர்கள் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு உதவி செய்வார்கள் இதன் பொருளை இப்பொழுது பார்ப்போம் நல்லவர்களுக்கு பயன் கருதாமல் யாருக்கு நல்லவர்களுக்கு நல்லவர்களுக்கு பயன் கருதாமல் நாம் செய்கின்ற உதவி தென்னையானது தென்னை மரமானது தன் வேரால் உறிஞ்சிய நீரை தன் தலையில் இளநீராக தருவது போல நிச்சயமாக நமக்கு பயன் தரும் மீண்டும் இதன் பொருளை விளக்குகின்றேன் நல்லவர்களுக்கு பயன் கருதாமல் பயன் கருதாமல் என்றால் இவர் திருப்பி கொடுப்பாரா செய்வாரா அல்லது எப்போ கொடுப்பார் இது போன்ற எந்த ஒரு பயனையும் கருதாமல் எதிர்பார்க்காமல் நாம் செய்கின்ற உதவி தென்னையானது தென்னையானது என்றால் தென்னை மரமானது தன்னுடைய வேரால் உறிஞ்சிய நீரை தன் தலையில் இளநீராக தருவது போல நிச்சயமாக நமக்கு பயன் தரும் எனவே நாம் யாருக்கு உதவி செய்தாலும் எப்பொழுது திருப்பி கொடுப்பாங்க செய்வாங்க என்று எண்ணாமல் கருதாமல் செய்ய வேண்டும் மாணவர்களே இந்த மூதுரை தொடர்பான வாசிப்பு பணுவல் உங்களுடைய தமிழ் தமிழ்மொழி பாடநூல் பக்கம் தொன்னூற்று மூன்று தொன்னூற்று நான்கில் இடம்பெற்றுள்ளது நீங்கள் அப்பாடப்பணுவலை வாசிக்கும் பொழுது உங்களுடைய புரிதல் ஆசிரியரின் புரிதலுக்கு இணங்க அல்லது ஆசிரியரின் புரிதலோடு உங்களுடைய மனதில் செய்யும் தொடர்ந்து அப்பணுவல் தொடர்பான பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது மாணவர்கள் அப்பயிற்சியை செய்து பாருங்கள் சரி மாணவர்களே இப்பொழுது உங்களுக்காய் ஒரு சிறு பயிற்சி சற்று முன்பு நாம் பார்த்த மூதுரையை பற்றிய கேள்வி மூதுரையை இயற்றியவர் யார் என்று நான் தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன் மற்றொன்று இதுபோன்ற செய்யுள் பகுதிகள் இலக்கிய பகுதிகள் நாம் வாசிக்கும் பொழுது அதனை மனதம் செய்து கொள்ள வேண்டும் அதை உய்துணர வேண்டும் அப்பொழுதுதான் அவை நம்முடைய பயன்பாட்டில் இருக்கும் அந்த சிந்தனையோடு இப்பொழுது நீங்கள் சுயமாக சற்று முன்பு நாம் பார்த்த மூதுரையை நினைவு கூர்ந்து எழுதி பாருங்கள் இதற்கான விடையை இன்னும் சில வினாடிகளில் நாம் பார்ப்போம் இப்பொழுது உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரிமானவர்களே நீங்கள் எழுதியிருப்பீர்கள் அல்லது சொல்லி பார்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது அதன் விடைகளை பார்ப்போம் முதலில் மூதுரையை ஏற்றியவர் ஒளவையார் உளவையார் என்று வாசித்திராதீங்க நாம் வந்து நான்காம் ஆண்டு மாணவர்கள் எனவே உடனே தெரியணும் அது ஔ என்ற உயிரெழுத்து என்று சரிமானே இப்போ விடையை பார்ப்போம் மூதுரையை ஏற்றியவர் ஒளவையார் சரி அடுத்து நன்றி சரியாக சொன்னீங்க நன்றி ஒருவருக்கு செய்தக்கா லன்னன்றி அன்னன்றி என்று எழுதக்கூடாது லன்னன்றி என்று எழுத வேண்டும் என்று தருங்கோ லென வேண்டா நின்று தளரா இது தளரா இது தளராமல் வளர்ந்துருக்கும் ஆம் வளர்த்தெங்கு வளர்த்தெங்கு தாலுண்ட அது எதை குடித்திருக்கும் நீரை தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் சரியமானவர்களே உங்களோட விடை ஆசிரியின் விடையோடு பொத்தி இருந்தால் அல்லது பொருந்தி இருந்தால் வாழ்த்துகள் அல்லது ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை கொள்ளுங்கள் காரணம் இலக்கியப் பகுதி எப்படி ஏற்றப்பட்டுள்ளதோ அப்படியே எழுத வேண்டும் அதன் சொல்லுடைப்புகளை நம் வசதிக்கேற்ப நாம் பிரித்து எழுதக்கூடாது எனவே கொடுக்கப்பட்டுள்ள மூதுரையை வாசித்து அதன் பொருளை புரிந்து கொள்ளுங்கள் இம்மூதுரையை வாசித்து மனனம் செய்து கொள்ளுங்கள் இதை மனனம் செய்ய ஒரு இரண்டு நிமிடம் கூட பிடிக்காது இதனுடைய பொருள் புரிந்து கொண்டால் எனவே இதன் பொருள் அறிந்து இப்பயிற்சியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்